ஸோ அப்படி பார்க்கும்போது எங்களுக்கு வந்து ஒரு ஒரு மொத்த ஸ்கெடியூமே நாங்கள் ஒரு 13 கால் ஷீட்ஸில் முடிச்சிட்டோம். அது சொல்லுவாங்களே அப்பா அம்மா செஞ்ச புண்ணியம் தான் பசங்களுக்கு வரும்னு, அந்த மாதிரி வந்த ஒரு 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 பிளெஸிங் தான் மிஸ்டர் மணிரத்னம் வந்து லான்ச் பண்ணது. இதுதான் எல்லாமே அதான் கேட்டாங்க, ஒரு ஒரு ரொமான்டிக் மெலோட்ராமாவில் எதுக்கு இவ்வளோ சிஜி அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா எங்கள் பட்ஜெட்டில் பாதி சிஜிக்கு தான் போச்சு. மூவி பஃப் யூஎஸ், நான் உங்கள் விஜி ஹர்ஷா. இது நம்ம மூவி பஃப் பிரசன்ஸ் இன்ஃபினிக்ஸோட இன்சைட் அவுட். இன்னைக்கு நம்ம ஒரு டெக்கியை தான் பார்க்க போகிறோம். என்னடா மூவி பஃப்ல டெக்கியா? ஆமாங்க, ஒரு ஆக்டர் கம் டேரக்டர் தான் அவர். நம்ம விஷமகாரன் படத்தோட ஆக்டர் தான் அவர், டேரக்டர் வி. ஸோ இன்னைக்கு உங்ககிட்ட எங்களுக்கு நிறைய எக்ஸைட்டிங்கான விஷயம்ஸ் கேட்டு தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. விஷமகாரன் படம் பற்றியும் சரி, நீங்கள் இந்த மூவிஸ் எல்லாம் வந்துட்டு இன்னும் ஸ்ட்ரீம்லைன் பண்ணுறதுக்காக ஏதோ ஒரு சாஃப்ட்வேர் ஒன்று ரெடி பண்ணியிருக்கீங்கன்னு கேள்விப்பட்டோம், அதை பற்றியும் எங்களுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணிக்க முடியுங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி நான் என்ன சொல்லணும்னு நினச்சேன்னா, ஆக்டர் டேரக்டர்னு சொல்கிறதுக்கு முன்னாடி நான் ஒரு ஒரு டெக்கி, ஓகே, ஐ கம் ஃப்ரம் சாஃப்ட்வேர் பேக்ரவுண்ட். ஸோ அதுதான் என்னோட கூர் எக்ஸ்பர்டீஸ். இப்போ கூட நான் என்டர்பிரைஸ் ஆர்கிடெக்டர்லாம் இருக்கேன். சூப்பர். ஸோ சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் தான் எங்களோட கூர் ஏரியா. மூவிங்கிறது ஒரு பெட் ப்ராஜெக்டாக ஆரம்பித்தோம் ஒரு 1-2 இயர்ஸ் பேக். ஸோ டைரக்ஷன் ட்ரை பண்ணணும்னு சொல்லிட்டு சும்மா ஒரு ட்ரை பண்ணலான்னு ஒரு பெட் ப்ராஜெக்டாக ஆரம்பிச்சது தான் விஷமக்கார மூவி. ஸோ ஒரு டெக்கியாக இருக்கிறதுனால, ஐ மீன் தேர் இஸ் சம் நோ பர்க் அப்படிங்கிற டெக்கி, லைக் ஒரு 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 சாஃப்ட்வேரும் படம் பண்ணும்போதே கூட சேர்ந்து பண்ணிட்டோம். ஸோ அதுதான் அனிஃபிளிக்ஸுங்கிற சாஃப்ட்வேர். ஸோ அதை தவிர்த்து மூவி பேக்ரவுண்டில் எனக்கு பெருசாக கிடையாது எதுவுமே. நீங்கள் சொன்ன மாதிரி டைரக்டர் ஆக்டர்லாம் எதுவுமே இல்லை, ஜஸ்ட் ஒரு சின்ன அட்டெம்ட் தான். இது தவிர கோர் எக்ஸ்பர்டீஸ் பார்த்தீங்கன்னா டெக்னாலஜி தான். சூப்பர். அப்படி இருக்கும்போது இந்த ஹனிஃப்ளிக்ஸ் அப்படின்னு நீங்கள் இப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்க இந்த சாஃப்ட்வேர் வந்துட்டு ஒரு மூவி மேனேஜ்மெண்ட் சாஃப்ட்வேரா, இல்லை மூவியை ஸ்ட்ரீம்லைன் பண்ணுறதுக்கா, இல்லை எப்படி படம் எடுக்கலாம், என்ன மாதிரி ஒரு சாஃப்ட்வேர் அது? இது இது ஒரு எண்ட் டு எண்ட் காம்ப்ரிஹென்சிவ் பிளாட்ஃபார்ம், டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம். ஒரு மூவி எடுக்க ஆரம்பிக்கிறதுலேருந்து முடிகிற வரைக்கும், குறிப்பாக சொல்லணும்னா லைக் ஒரு ப்ரொடியூசருக்கோ, ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ்க்கோ, ஒரு டைரக்டருக்கோ, ஒரு 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 ஹேண்டி கம்பெனியனாக இருக்கும். இப்போலாம் மோஸ்ட்லி பென் அண்ட் பேப்பர்ஸில் பண்ணுறாங்க, அதர்வைஸ் சம் டிஸ்ட்ரிபியூட்டட் சிஸ்டம்ஸ் வச்சு பண்ணுறாங்க. லைக் ஸ்கிரிப்ட் ஒரு இடத்துல எழுதுவாங்க ஒரு சாஃப்ட்வேரில், அப்புறம் வந்து ட்ராக்கிங்க்கு இன்னொரு சாஃப்ட்வேர் வச்சுருப்பாங்க, சம் ட்ரைவ்லேயோ எதுலையோ பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு வேரிட் செட் ஆஃப் சிஸ்டம்ஸ் இருக்குது. ஐ மீன் ஆஸ் ஆஃப்னா அப்படி தான் இருக்குது இந்தியாவில், எனக்கு தெரிஞ்சு எந்த ஒரு சிஸ்டமும் இல்லை. அதை தவிர்த்து ஹாலிவுட்டில் இருக்கிற சில ஒரு 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 பெரிய சாஃப்ட்வேர்ஸ் நம்பி தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது ஒரு 2-3 சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது, அதை வச்சு தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. எங்களுக்கு எப்படி தேவைப்பட்டதுன்னா, லைக் ஒரு மூவி பண்ணும்போது ரொம்ப ஒரு ஒரு ஹேண்டிகேப்ட் ஃபீலிங் இருந்தது. ஏன்னா அண்ட் அஃப்கோர்ஸ் அதுக்கு முன்னாடி அதான் சொன்னது, நான் சொன்ன மாதிரி நாங்கள் வந்து அவுட் சைடர்ஸ், லைக் மூவி பேக்ரவுண்டே கிடையாது எங்களுக்கு. அண்ட் இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு படம், லைக் நான் ஏடியாவும் யாருக்கும் பண்ணல. ஸோ ஃபஸ்ட்டு நான் ஆக்ஷன் ஸ்டெப்ஸ் வந்தேன் விஷமகாரனுக்கு தான் அந்த டைரக்டர். அண்ட் அஃப்கோர்ஸ் நடித்ததும் அதில் தான். ஸோ அதனால் ஒரு கம்ப்ளீட் அவுட் சைடர். அப்படி வந்த போது எங்களுக்கு வந்து அந்த நுவான்சஸும் தெரியாது. லைக் ஒருத்தர் ஒரு ஒரு இன்சைடர்ஸ்க்கு அவங்களுக்கு எல்லாமே தெரியும் எப்படி எடுக்கணும், எல்லாமே தெரியும். பட் எங்களுக்கு அந்த எக்ஸ்போஷரோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எதுவுமே இல்லை. ஸோ அப்படி இருந்த ஒரு 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 காரணத்தில் வந்து எங்களுக்கு லைக் இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் இருந்தால் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்ன்ட்டுலாம் முடிவு பண்ணி, அதான் சொன்ன மாதிரி டெக்கியாக இருக்கிற ஒரு அட்வான்டேஜ் அது தான். ஸோ நாங்களே எங்களோட சாஃப்ட்வேரை எழுதிட்டோம். அண்ட் இனிஷியலி ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணது எங்களோட படத்துக்கு ட்ராக் பண்ணுறதுக்கு எழுதினோம். கம்ப்ளீட் விஷமக்காரனுக்கு எடுக்கிறதுக்காக தான் அந்த மொத்த சாஃப்ட்வேரையும் பண்ணோம். அது முடிச்ச அப்புறம் தான் தெரியும் வந்தது, லைக் இப்போ ஒரு பெரிய வேக்யூம் இருக்குது, இங்கே ஒரு இந்த மாதிரி ஒரு டிஜிட்டல் சிஸ்டம்க்கு ஒரு பெரிய நீடு இருக்கிறது தெரிஞ்சுது. ஸோ அப்புறம் தான் அப்படியே ஆஃப் தி ஷெல்ஃப் ப்ராடக்டாக அப்படியே ஒரு ஒரு சாஸ் மாடலில் க்ளவுடில் கொண்டு வந்துட்டுருக்கோம். வெரி நைஸ், வெரி நைஸ். அப்படி பார்க்கும்போது இந்த விஷமகாரன் அப்படின்னு இந்த டைரக்ஷனுக்கும் இந்த ஆக்டிங்க்கும் இத்தோற்றம் எங்கேருந்து வந்தது? வேர் டிட் இட் ஸ்டார்ட்? லைக் ஒரு விஷமகாரன் நீங்கள் ஒரு படம் பண்ண போகிறீங்க, அதுக்கு ஆக்டராக ஒரு ஒரு டெக்னாலஜி பர்சன், ஒரு ஐடி பேக்ரவுண்டில் இருக்க பர்சன் வந்து எப்படி மூவிக்குள்ளே வராங்க, அந்த கதையை பற்றி எனக்கு சொல்லுங்களேன். சி, இதோட கனெக்ட்னு பெருசாக ஒன்றும் இல்லைங்க. பட் ரொம்ப நாளாக எனக்கு டைரக்ஷன் பண்ணணுன்ட்டு ஆஸ்பிரேஷன் இருந்தது, ரொம்ப நல்லா இருக்குது. பட் சர்க்கம்ஸ்டன்சஸ்லாம் செட் ஆகலை. பிகாஸ் ஐ மீன் எங்களோட ப்ரைமரி பார்த் சாஃப்ட்வேர் தான், ஐ மீன் அதில் தான் ஃபுல்லாக பண்ணிட்டு இருந்தோம். இதுக்கான டைம்லாம் சரியாக அமையல இது வரைக்கும். இப்போ 2019 தான் முடிவு பண்ண, சரி ஓகே ஒரு பெட் ப்ராஜெக்டாக பண்ணலான்னு சொல்லிட்டு அப்படியே ஆரம்பிக்கலான்ட்டு தான் பண்ணோம். ஸோ டைரக்ஷன் தான் ஃபஸ்ட் நான் எடுத்திருந்தேன். உள்ளே இறங்கினோட தான் பட்ஜெட் கன்ஸ்ட்ரெண்ட்ஸ் அண்ட் 2-3 இஷ்யூஸ் இருந்தது. அப்புறம் அப்படியே என்னோடய ப்ரொடியூசர்ஸ் 2 பேரும் அப்படியே சொன்னாங்க, லைக் நீங்களே ட்ரை பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அப்படியே ஒரு ஒரு தைரியத்தில் பண்ணிட்டு அவ்வளோதான். எவ்வளோ நாள் ஆச்சு விஷமகாரன் பண்ணி முடிக்கிறதுக்கு அந்த டைம் டியூரேஷன்? அது என்னென்னா, நான் ஆக்சுவலி அங்கே பார்த்தீங்கன்னா எங்களோட மொத்த ப்ரொடக்ஷனே ஒரு 13 கால் ஷீட்ஸில் முடித்தோம். ஸோ பட் ஃபஸ்ட்டு நாங்கள் ஒரிஜினலாக வந்து 19 கால் ஷீட்ஸ் பிளான் பண்ணியிருக்கோம் வித் லைக் பென் அண்ட் பேப்பர்ஸ்லாம். அதுதான் ஆக்சுவல் பிளான் எங்களுக்கு. பட் இந்த சாஃப்ட்வேர் ஹனிஃப்ளிக்ஸ் நாங்கள் டெவலப் பண்ணிட்டோம்னு சொன்னல, அதை வச்சு ஒரு ஒரு ட்ரை பார்த்தோம் இதில். ஸோ அப்படி பார்க்கும்போது எங்களுக்கு வந்து ஒரு ஒரு மொத்த ஸ்கெடியூமே நாங்கள் ஒரு 13 கால் ஷீட்ஸில் முடிச்சிட்டோம்.
சூப்பர். ஒரு ஃபஸ்ட் டைமராக மூவி இண்டஸ்ட்ரிக்குள்ளே இந்த சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ளே வரும்போது அதில் இருக்க சேலஞ்சஸ்ஸாக நீங்கள் என்னென்னலாம் பார்க்குறீங்க, ஆர் நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க இல்லையா இந்த 3 வருஷத்தில், அதுவும் கோவிட் டைம் வேறு இருந்தது, அதில் எப்படி நீங்கள் ஷூட்டிங் பண்ணீங்க, எந்த லெவலுக்கு உங்களோட அந்த ஜேர்னி எப்படி இருந்தது? ரொம்ப கஷ்டம் இருந்தது. லைக் எனக்கு ஓரளவுக்கு நான் கெஸ் பண்ணியிருந்தேன் ஃபஸ்ட் டைமராக வந்தால் கொஞ்சம் பிரச்சனை இருக்கும்னு, பட் நான் ப்ரெடிக்ட் பண்ணதோடு அதிகமாக தான் இருந்தது. நிறைய ப்ராப்ளம்ஸ் இருந்தது, லைக் நோ இன் ஆல் பாசிபிள் கார்னர்ஸ், லைக் நோ யூ நேம் இட் வி ஹேட் இட் ஆல் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே இருந்தது. அது ஃபஸ்ட் டைம் இருக்கலாம் அந்த அளவுக்கு ஒரு ஃப்ரெண்ட்லியாக, ஐ மீன் எங்களுக்கு இல்லை அன்ஃபார்ச்சுனேட்லி எனக்கு தெரியல, மற்றவங்களுக்கு எப்படின்னு எனக்கு தெரியல, ஒரு 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 ஃப்ரெண்ட்லி ரிசப்ஷனோ ஒரு ஒரு எந்த ஒரு ஏகாடியுமே இல்லை. ஸோ ஒன்று ஒன்றுமே ஒரு 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 பாட்டில் நெக்காக தான் இருந்தது. கஷ்டப்பட்டு கொஞ்சம் சப்போர்ட் வச்சு அப்படியே வந்துட்டோம். ஐ மீன் உதாரணத்துக்கு சொல்லணும்னா, லைக் உங்களுக்கு வந்து எல்லாத்துக்குமே வந்து ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ், ஒரு ஒரு ரெனவுண்ட் ப்ரொடக்ஷன் ஹவுஸ்னா உங்களுக்கு எந்த ஒரு நீங்கள் லொக்கேஷன் போனால் கூட ஈஸியாக கிடைச்சிடும். ஸோ ஒரு ஒரு ஃபஸ்ட் டைமர், அதுவும் வந்து ஒரு 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 டெஸ்டிமோனி இல்லாதவங்க வராங்கன்னு வந்து அதெல்லாம் நிறைய கஷ்டப்படும். ஒரு ஒரு இன்எக்ஸ்பீரியன்ஸ் ஃபீல் வந்தது அந்த இதெல்லாம். ஸோ அந்த மாதிரி நிறைய இருந்தது, பட் ஒன்று ஒன்றா பார்த்துட்டு லைக் வந்தாகணுன்ட்டு வந்துட்டோம். உங்களுக்கு கான்டாக்ட் அதெல்லாம் எதுவுமே சினிமா இண்டஸ்ட்ரியிலேருந்து இல்லவே இல்லைங்களா? ஆனால் வந்துட்டு ஹனிஃப்ளிக்ஸ் அப்படின்ற ஒரு சாஃப்ட்வேரோட லான்ச்சுக்கு மணிரத்னம் மாதிரி ஒரு பெரிய டைரக்டர் வந்துட்டு உள்ளே வராரு. இதெல்லாம் பார்க்கும்போது எங்களுக்கு ஆச்சரியமாக இருக்குது. எப்படி வந்துட்டு ஒரு சினிமா ஃபீல்டே இல்லாத ஒருத்தவங்க வந்துட்டு ஒரு அப்ளிகேஷன் கொண்டு வந்து லான்ச் பண்ணுறாங்க, அதுக்கு மணிரத்னம் சார் வராரு, அதெல்லாம் எப்படி, ஹவு டிட் இட் ஹேப்பன்? அது வந்து ஆக்சுவலி ஐ கெஸ் திஸ் இஸ் த டைம் ஃபார் மீ டு தேங்க் மை ஸ்டார்ஸ். இது சொல்லுவாங்களே அப்பா அம்மா செஞ்ச புண்ணியம் தான் பசங்களுக்கு வரும்னு, அந்த மாதிரி வந்த ஒரு 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 பிளெஸிங் தான் மிஸ்டர் மணிரத்னம் வந்து லான்ச் பண்ணது. ஸோ அதர்வைஸ் ஆக்சுவலி கரெக்டாக சொல்லணும்னா, எனக்கு நான் இண்டஸ்ட்ரியில் பார்த்த ஃபஸ்ட்டு கான்டாக்ட் மணிரத்னம் தான். வேறு யாருமே எனக்கு பெருசாக தெரியாது. ஃபஸ்ட்டு என்னோடய நல்ல நேரம் முதல் கான்டாக்டே அவரே பார்த்துட்டேன். ஸோ இட்ஸ் லைக் ஒரு ஸ்கூலில் புதுசாக போய் சேர்ந்து உட்காரும் போது நீங்கள் யார் பக்கத்தில் உட்காரீங்களோ அதை பொறுத்து தான் உங்களோட தலையெழுத்தே ஆகும். ஸோ என் நல்ல நேரம் நான் வந்து உட்காந்தது மணிரத்னம் பக்கத்தில் உட்காந்துட்டேன். ஸோ அதனால் அவர் ரொம்ப ஹெல்ப் பண்ணார். லைக் அவருக்கு தான் இன்ஃபேக்ட் இந்த சாஃப்ட்வேர்லாம் முடிச்சு முதல் முதல் அவருக்கு தான் காமிச்சோம். ஸோ அந்த பீக் கோவிட் டைமில், ஸோ அவர் பார்த்தார், பார்த்துட்டு லைக் அவர் கரெக்டாக சஜஷன்லாம் சொன்னார் அவர். ஸோ அப்புறம் அதை வச்சு தான் அவரை வந்து கேட்டோம். அண்ட் ஐ மீன் சீரியஸ்லி லைக் அவர் நல்லா ஹெல்ப் பண்ணார், ஏன்னா வந்து இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு அவருக்கும் அந்த நீடு புரிஞ்சுது. ஸோ அதனால் வந்து நல்லா வந்து அவர் தான் வந்து லான்ச் பண்ணி ஹெல்ப் பண்ணார். பட் சீரியஸ்லி லைக் நோ வி ஆர் வெரி மச் தேங்க்ஃபுல் டு மிஸ்டர் மணி. ஸோ ஸோ குட். ஸோ அப்படி பார்க்கும்போது இப்போ வாரம் வாரம் வந்துட்டு அத்தனை படங்கள் வந்துட்டு அவ்வளோ விதமான க்ரியேட்டிவிட்டியோடு வந்துட்டு புதுசு புதுசாக நிறைய பேர் வந்துட்டு அதை லான்ச் பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம திரையரங்களில் பார்த்துட்ருக்கோம், ஓடிடியில் பார்த்துட்ருக்கோம். நீங்கள் உங்களோட ஃபஸ்ட்டு படத்தையே இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு தியேட்டர் ரிலீஸ் அளவுக்கு வந்து கொண்டு போக போகிறீங்க. இப்போ 27ஆம் தேதி ரிலீஸ் ஆக போதுன்னும் போது, ஸோ அதில் நீங்கள் யூனிக் செல்லிங் பாயிண்டாக என்ன வச்சுருக்கீங்க? இந்த படம் வந்துட்டு இது என் படத்தில் மட்டும்தான்ப்பா இருக்குது, இப்போ தமிழ் இண்டஸ்ட்ரியில் யாரும் இந்த மாதிரி பண்ணலன்னா அது புதுசாக ஒரு விஷயம் வந்து என் படத்தில் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்றது என்னது? அதுக்கு முன்னாடி சக்ஸஸ் அப்படின்னு சொன்னீங்க. ஆக்சுவலி எங்களை கேட்டிங்கன்னா எங்களுக்கு ரியலி இட்ஸ் சக்ஸஸ். ஏன்னா வந்து படம் ரிலீஸ் ஆகி அதுக்கப்புறம் அது கண்டென்ட் எப்படி எல்லாருக்கிட்டையும் போய் ரீச் ஆகுங்கிறதுக்குள்ளலாம் நம்ம இறங்கி யாருமே சொல்ல முடியாது. லைக் ஒரு படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கலாம், எனக்கு பிடிக்காமல் போகும், அதனால கண்டென்ட்டெல்லாம் விட்டுடுங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் சக்ஸஸ்ன்னு எப்படி குவாலிஃபை பண்ணுறோன்னா, ஒரு படம் ஆரம்பித்தோம், எடுத்தோம், முடித்தோம், சர்டிஃபிகேட் பண்ணோம், ரிலீஸ் பண்ணுறோம். ஸோ இந்த ஜேர்னி தான் எங்களுக்கு சக்ஸஸ் ஆஸ் அ டைரக்டர். ப்ராசஸ், ஆமாம், ஆஸ் அ டைரக்டராக என்னோட ப்ரொடியூசர்ஸ்க்கு நான் அதுதான் சக்ஸஸாக சொல்ல முடியும். இதெல்லாம் மீறி ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆச்சுன்னா அதெல்லாம் வந்து லைக் எப்படி ஓடுறதுன்னுலாம் யாருக்குமே தெரியாது. இது ஏன் ஓடுதுன்னு தெரியாது, சில படம் சில படம் ஏன் ஓடலன்னு யாருக்கும் தெரியாது. ஸோ அதனால் அந்த சக்ஸஸ் பற்றி நான் பெருசாக சொல்லலை. பட் இப்போ சீரியஸ்லி வி ஆர் வெரி ஹாப்பி அண்ட் நோ இது எங்களுக்கு ரியல் சக்ஸஸ். ஏன்னா ஒரு ஆஸ் ஐ மீன் கரெக்டாக சொல்லணும்னா, நாங்கள் படம் பூஜை போடும்போது இண்டஸ்ட்ரியில் இருந்தவங்களே ஒரு 4 பேர் எங்கள் கூட சேர்ந்து பூஜை போட்டாங்க. ஸோ அந்த படம் எதுவுமே இன்னைக்கு வரலை. ஐ மீன் எல்லாம் எல்லாருமே அதை கஷ்டம் தான் இருக்குது, பட் நாங்களும் அதே கஷ்டம்தான். பட் கொஞ்சம் அப்படியே வந்து முடிச்சிட்டோம் படத்தை. ஸோ அதனால் இது படம் ரிலீஸ் ஆகிறதே எங்களுக்கு ஒரு சக்ஸஸ் தான். ஸோ இதை மீறி ஆடியன்ஸ் கிட்ட அது எப்படி ரிசீவ் ஆகுதுங்கிறதுலாம் அது ஐ மீன் அதெல்லாம் அவங்க கேள்வி விட்டாச்சு. அண்ட் படத்தை பற்றி சொல்லணும்னா லைக் இட்ஸ் டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும்னா லைக் ஐ மீன் சி ஒரு விஷயத்தில் உறுதியாக இருந்தது, ரன் ஆஃப் தி மில் ஸ்கிரிப்ட் போக வேண்டான்ட்டு. ஏன்னா வந்து டன் அண்ட் டஸ்டட் எல்லாருமே ஆல்மோஸ்ட் எல்லா கதையும் எழுதி வச்சுட்டாங்க. ஸோ கொஞ்சம் ஏதாவது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணலான்ட்டு இது ஒரிஜினலாக தான் எழுதணும், கைப்பட எழுதின கதை தான் விஷமக்காரன். ஸோ அண்ட் அகெயின் வந்து கொஞ்சம் ஏதாவது ட்ரை பண்ணலாம் புதுசாங்கிற போது தான் லைக் மேனிபுலேஷன்ங்கிற கான்செப்ட் ட்ரை பண்ணுவோம். ஸோ ஏன்னா மேனிபுலேஷனுங்கிறது எல்லாரோட எல்லா ஹியூமன் லைஃப்பில் இருக்குது.
ஸோ அது அந்த 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 டெக் கான்செப்டை கொண்டு வந்து இந்த படத்தில் வந்து பவுன்ஸ் பண்ணியிருப்போம். ஸோ அதனால் அந்த மேனிப்புலேஷனுங்கிறதே ஒரு 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 டிஃப்ரெண்டான ஒரு விஷயம் தான். கரெக்ட். ஸோ அதான் மேனிப்புலேஷனில் தான் நாங்களும் வந்து இருக்கோம். ஸோ அதுதான் வந்துட்டு விஷமகாரன் படத்துக்கான ஒரு சின்ன க்யூ. ஸோ இதை வச்சு நீங்கள் வந்துட்டு படத்தை எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எல்லாமே நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ வெரி நைஸ். இப்போ நம்ம ஒரு சின்ன ஃபோட்டோ செக்மெண்ட் போயிடலாம். நீங்கள் வந்துட்டு எடுத்துக்கிட்ட உங்களோட ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே நீங்கள் ரீவிசிட் பண்ணுற மாதிரி ஒரு செக்மெண்ட்டாக, அது எப்போ எடுத்தீங்க, எப்படி எடுத்தீங்க, அது பின்னாடி இருக்க குறும் கதை அதெல்லாமே எங்களுக்கு சொல்லுங்க, சரிங்களா? ஸோ இது வந்துட்டு ஐ கெஸ் மேக்கிங்கில் நீங்கள் எடுத்த ஒரு ஃபோட்டோ இல்லையா? என்ன ஒரு சீன் தெரியலையே, கெஸ் பண்ண முடியல. இது என்னன்னா நாங்கள் அதான் சொன்ன பீக் கொரோனாவில் நாங்கள் ஷூட் பண்ணோம். ஸோ எங்களுக்கு லொக்கேஷன்லேயும் நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருந்தது. லைக் ஈவன் சென்னை உள்ளே எடுக்கிறதுக்கே நாங்கள் வந்து பாஸ் வாங்கிட்டு தான் வந்தோம். ஸோ அந்த ஒரு பீக் பீரியடில் பண்ணோம். கரெக்டாக சொல்லணும்னா செப்டம்பர் 20 செப்டம்பரில் எடுத்தோம். ஸோ அதனால் எங்களுக்கு கிடைச்சது ஒரு ஒரு ஆஃபீஸ் தான். அதே மாதிரி ஆஃபீஸும் நான் வந்து கொஞ்சம் ஒரு 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 டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும் ஆஃபீஸ்னால், யூஸ்வல் அந்த ஒரு 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 கிளாஸ் அந்த மாதிரி மாடல் இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும்ன்ட்டு என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளே தேடி கண் பார்த்து ஒரு எடுத்த ஆஃபீஸ் தான் அது. ஸோ லொக்கேஷனில் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருந்ததுனால அந்த ஆஃபீஸையே நாங்கள் வந்து ரெஸ்டாரண்ட்டாக கன்வெர்ட் பண்ண செட்டு மாவட்டு மாற்றிட்டு. ஸோ அந்த ஒரு பிக்சர் தான் அது. ஸோ ரெஸ்டாரண்ட் ஷார்ட் ஒன்று எடுத்தோம். ஸோ அதே சேம் ஆஃபீஸ், இந்த பக்கத்தில் வந்து எங்களோட ஆஃபீஸ் ஷார்ட் எடுத்தோம். அப்படியே பக்கத்தில் அப்படியே ரெஸ்டாரண்ட் செட்டு போட்டு அப்படியே ரெஸ்டாரண்ட்டாக எடுத்தோம். வெரி நைஸ். ஸோ இதெல்லாம் அப்படுத்து தான். சூப்பர். ஸோ இன்னொரு ஒரு இது எங்களோட சாங் டிஸ்கஷன் இருக்கு. லைக் சாங் அது வந்துட்டு இன்னொன்று ரெண்டு இது பண்ணோம். சாங் டிஸ்கஷன் பிறகு ரெண்டாவது இது ரொம்ப ஒரு கீ மொமெண்ட் எங்களுக்கு. ஏன்னா அந்த டைமில் தான் நாங்கள் வந்து லைக் நாங்கள் வந்து எங்கள் ஸ்கெடியூலில் எங்களோட அந்த ஒரு பர்டிகுலர் கால் ஷீட்டில் லாஸ்ட் மூமெண்ட்டில் இருந்தோம். கிட்டத்தட்ட எங்களுக்கு ஒரு 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 மூணு சீன்ஸ் பெண்டிங்காக இருந்தது. ஸோ அந்த மூணு சீன்ஸையும் மர்ச் பண்ணி ஒரு சிங்கிள் சீனாக வந்து பண்ணோம். அந்த லாஸ்ட் மினிட்ல தான் முடிவு பண்ணோம். அங்கே தான் முடிவு பண்ணி ஆன் தி ஃப்ளை முடிவு பண்ணி அங்கேயே வந்து மாற்றி எழுதி அங்கேயே வந்து அதை எடுத்தோம். சிக்ஸ் மினிட்ஸ் சிக்ஸ் அண்ட் ஹாஃப் மினிட்ஸ்க்கு எடுத்தோம் நினைக்கிறேன். ஸோ அந்த டிஸ்கஷன் தான் அது. விஎஃப்எக்ஸ் வந்துட்டு இங்கே நீங்கள் அந்த படத்தில் பயங்கரமாக யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு நாங்கள் கேள்விப்பட்டோம். ஸோ அதை பற்றி சொல்லுங்கள். விஎஃப்எக்ஸ் வந்துட்டு இப்போது என்ன தான் யூஸ் பண்ணாலும் லைக் ஹாலிவுட் மாதிரி இல்லை பாலிவுட் மாதிரி இதெல்லாம் டக்குன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு இருந்த சேலஞ்சஸ் என்ன? நீங்கள் வந்து இந்த சாஃப்ட்வேர் பேக்ரவுண்டுன்றதுனால இட் ஃபெல்ட் ஈவன் மோர் கம்ஃபர்டபுளாக உங்களுக்கு? சரி, விஎஃப்எக்ஸ் அதுக்கு முன்னாடி சொல்லிடுறேன். எங்களுக்கு எதுக்கு எங்களுக்கு மூவி வந்து ஒரு ரொமான்டிக் மெலோட்ராமாங்க. இதுக்கு வந்து ரன் டைம் பார்த்தீங்கன்னா 102 minutes தான். இதில் எங்களோட விஎஃப்எக்ஸ் ஷார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நியர்லி 26 minutes இருக்கு. அந்த அளவுக்கு நாங்கள் விஎஃப்எக்ஸ் ஷார்ட்ஸ் வச்சுருக்கோம். பட் எதுக்குன்னா எதாவது எல்லாருமே அதான் கேட்டாங்க, ஒரு ஒரு ரொமான்டிக் மெலோட்ராமாவில் எதுக்கு இவ்வளோ சிஜி அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இங்கே பட்ஜெட்டில் பாதி சிஜிக்கு தான் போச்சு. என்ன ரீசன்னா, ஒன்று நாங்கள் இந்த விஷுவல் பியூட்டிக்கு தான் நிறைய பிளான் பண்ணியிருக்கோம். லைக் கரெக்டாக சொல்லணுன்னா ஒரு ஒரு சின்ன போர்ஷனை ஏதாவது ஃபாரின் கண்ட்ரியில் போய் எடுக்கிறதா தான் பிளான். பட் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த கோவிட் டைமில் இருந்ததுனால அந்த லெக் ஒர்க்லாம் பண்ண முடியல. நம்ம வித்தின் சென்னையில் நாங்கள் வந்து எங்கள் போரூர்லேருந்து இங்கே ஈஸியாக வரத்துக்கே நாங்கள் பாஸ்போர்ட் தான் வந்தோம். ஸோ அவ்வளோ ஒரு ஒரு நெருக்கடியான டைமில் ஃபாரின் போர்டெலாம் நெக்ஸ்ட் இம்பாசிபிள். அதனால் என்ன பண்ணணும், ஒரு ஈஸியாக ஒரு பாக்கெட் ரோடில் தான் பாதி ஷூட் பண்ணோம். ஷூட் பண்ணிட்டு செட் எக்ஸ்டென்ஷன் பண்ணி, ஏன்னா அந்த பியூட்டிஃபிகேஷன் வேணும் அப்படிங்கிறதுனால செட் எக்ஸ்டென்ஷன் பண்ணி நிறைய பியூட்டிஃபிகேஷன் கொண்டு வந்தோம். ஸோ எல்லாமே பியூட்டிஸ் தான் யூஸ் பண்ணோம். வெரி நைஸ், வெரி நைஸ். அப்படி பார்க்கும்போது உங்களோட காஸ்டிங் க்ரூவும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ரொம்ப டேலண்டடான சைத்ரா ரெட்டி இருக்காங்க. ஸோ எல்லாமே ஃபீமேல் லீட்ஸும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. சொல்லுங்கள் அவங்கள பற்றி சொல்லுங்கள். அவங்க ரெண்டு பேருமே, சைத்ரா ரெட்டி அது வந்து அனிக்கா, ரெண்டு பேருமே ரொம்ப நல்லா வந்து ஹெல்ப் பண்ணாங்க, நல்லா வந்து பண்ணி கொடுத்தாங்க. லைக் அதாவது ஒரு 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 ஃப்ரெஷர், ஐ மீன் நாங்கள் ஒரு ஃப்ரெஷராக வந்து அவங்ககிட்ட போய் பண்ண அந்த ஒரு ஃபீலே இல்லை. ஸோ ரெண்டு பேரும் நல்லா ஹெல்ப் பண்ணாங்க. ஜஸ்ட் லைக் எனி அதர் தமிழ் மூவி, இப்போ வந்துட்டு அந்த ஒரு ஹீரோயின்கான வெயிட்டேஜ் வந்துட்டு அந்தளவுக்கு இருக்கிறது இல்லை இல்லைங்களா? அந்த மாதிரி வந்துட்டு உங்கள் படத்தில் இருக்கா, இல்லை நீங்கள் வந்துட்டு ஹீரோயினுக்கும் ஈக்குவல் கேரக்டர் ஸ்கெட்ச் எழுதியிருக்கீங்களா? தமிழ் படத்தை பற்றி நான் பேசலை, பட் நம் இந்த படத்தில் கண்டிப்பாக வந்து இம்பார்ட்டன்ஸ் இருக்குங்க. லைக் அதாவது வந்து ஒரு ஒரு மொத்த கதையிலுமே அந்த ஹீரோ வர்ஷிப்போ அல்ல ஹீரோ சுற்றிய கதையெல்லாம் போகாது. அந்த ஹீரோயிக் கேரக்டருங்கிறது பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூட் தான் இருக்கும். கண்டிப்பாக வந்து ஹீரோயின்ஸ்க்கு ஸ்கோப் நல்லாவே இருக்கும். பார்த்தா உங்களுக்கே தெரிய வரும், ஹீரோயின்ஸ்க்கு நல்ல ஸ்கோப் இருக்குது. மோர் தென் மீ, அவங்க ரெண்டு பேர் தான் இந்த மொத்த பேரோடையுமே வந்து புல் பண்ணிட்டு வந்தது. ஸோ அவங்களுக்கு தான் நல்ல ஸ்கோப் இருக்கும். நான் சும்மா ஒரு ஃபில்லராக தான் வந்திருப்பாங்க. அப்படியா?
கோயிங் ஃபார்வர்ட் நாங்கள் டேரக்டர்வியே எப்படி ஒரு டேரக்டராக பார்க்கலாம், ஒரு க்ரைம் த்ரில்லர் எடுக்கிற டேரக்டராக பார்க்கலாமா, இல்லை ஒரு ஃபுல் என்டர்டெய்னர் ஃபுல் கமர்ஷியல் ஃபிலிம் கொடுப்பீங்களா? கமர்ஷியல் தெரியல, ஐ மீன் கமர்ஷியல் ஐ மீன் இந்த படமுமே நான் திருப்பி சொல்கிறேன், கமர்ஷியல் எலமெண்ட்ஸ்லாம் ஒன்றுமே இருக்காது விஷமக்காரன்ல. ஐ டோன்ட் வாண்ட் டு டிசைவ் எனிவன் லைக் இது ஒரு 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 கமர்ஷியல் படமாக இருந்து பார்த்துட்டு ஒரு பாட்டு ஒரு ஃபைட்டு அந்த மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ஏமாற்றமாக தான் இருக்கும். ஸோ இதில் ஒரு கமர்ஷியல் எலமெண்ட்டும் இருக்காது, இட்ஸ் அத்தன்டிக் மெலோ ட்ராமா. ஸோ டவுன் ட்ராக் எனக்கு அதான் ஐ மீன் எப்படி விஷமக்காரனே நாங்கள் எப்படி பிளான் பண்ணியிருக்கோம்னா ஒரு 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 மல்டி பார்ட் ஸ்டாண்டர்டோன் சீக்வலாக பிளான் பண்ணியிருக்கோம், ஒரு ஒரு அஞ்சு பார்ட்டு தான் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ எனக்கு தெரிஞ்சு இது நல்லா வந்தது இதோட ரிசப்ஷன்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு ஓகே ஆச்சுன்னா செகண்ட் பார்ட்டுக்கு போயிடுவோம். ஓகே, பட் அதுவும் அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், லைக் கொஞ்சம் கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ் இருக்கும், பட் ரெகுலர் யூஸ்வல் ரன் ஆஃப் தி மில் எல்லாம் இருக்காது, 100% இருக்காது. ஒரு நாங்கள் ஒரு கதை ஒன்று பண்ணோன்னா 100% ரன் ஆஃப் தி மில் ஸ்கிரிப்டை தொடவே மாட்டோம். வெரி நைஸ், வெரி நைஸ். இன்றைக்கி நம்ம வந்துட்டு டேரக்டர் வியோட நிறைய விஷயம் வந்துட்டு விஷமக்காரன் பற்றியும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம், அவங்களோட நியூ சாஃப்ட்வேரா ஹனிஃப்ளிக்ஸ் பற்றியும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். இன்னும் இந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இன்டர்வியூவில் நான் அவங்கள சந்திக்கிறேன். இப்போ நம்ம வந்துட்டு செல்ஃபி மூமெண்ட் போய்க்கலாம். நம்ம இன்ஃபினிக்ஸ் 05G மொபைலில் போயிடலாமா?